ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அம்மா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து தவறிட்டாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வியாழக்கிழமையே பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து தெரிய வந்தது. வியாழக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் போட்டதுனால இங்கே வந்து லைட் எல்லாமே ஆனில் தான் இருந்தது. அவங்க பாத்ரூம் வந்து எழுந்து போக ட்ரை பண்ணாங்க, பட் பாத்ரூம் லைட் வந்து இன்வெர்டர் கனெக்ஷனுக்கு வந்து கொடுக்கல. அதனால் அந்த கதவு வந்து திறந்து வச்சுக்கோங்கம்மா, இந்த பெட்ரூம் லைட் வந்து உங்களுக்கு உள்ளே வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதனால் நீ அப்படி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டாய்லெட் சீட்டில் வந்து உட்காந்ததை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டு நான் கிளாஸஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு 1 ஹவர் கழித்து நான் கீழே போய் பார்க்குறேன் பதட்டமாக. அம்மா பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ நேரம் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி தான் அவங்களால் உட்கார முடிஞ்சதுன்னு தெரியல. என்னம்மா இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னால் எழுந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாஷை அந்த வார்த்தைங்களே பார்த்தீங்கன்னா மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் எழுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்க முடியல, மெல்ல மெல்லமாக வந்தாங்க. ஸோ பாத்ரூம்லேருந்து வெளியில் காலை வைக்கிறதுக்கே அவங்க வந்து தோண மாட்டேங்குதா முடியலையானன்னு தெரியல. வெளியில் வாங்கம்மா வெளியில் வாங்கம்மான்னு சொல்லி நான் சொல்கிறேன், ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள லேசாக வந்து தூக்கி நான் வெளியில் வந்து நிற்க வச்சேன். கொஞ்சம் நின்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சாஞ்சிட்டாங்க. ஸோ நான் வந்து தாங்கி பிடிச்சிட்டேன். அவங்க சாயிறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஹிப் ஃப்ராக்சர் வந்து ஆயிருக்கு. எக்கு தப்பாக வந்து கீழே விழுந்து எலும்பு ஏதாவது இன்னும் வந்து உடஞ்சி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுமே. இந்த மாதிரி இந்த ஏஜ் பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் சொல்லுவாங்க. எலும்பு வந்து மற்றவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி நிறையா இருக்காது. ஸோ அதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே வந்து கையில் தாங்கி அப்படியே வந்து தலைகாணி போட்டு நான் படுக்க வச்சேன். அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தது. அந்த மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் எல்லாம் பால்பிடேஷன்ஸ் அதிகமாகி போச்சு. எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சுன்னா பாத்துக்கோங்க, எனக்கு ரொம்ப பயமா போச்சு. நான் உடனே என்னுடைய கசினுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, வர முடியும்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கசின் சொன்னா 11 மணி ஆகுது, இதுக்கப்புறம் நாங்க எங்க வர முடியும், நீ அவ்வளவு சீரியஸா இருந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாரு, எப்பயும் நடக்கிறது தானேன்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து யாருமே வரமாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அவங்களும் வரல இவங்களும் வரலன்னு அவங்களும் புலம்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கசின் வந்து எனக்கு கால் பண்ணி கன்வின்சிங்காக வந்து பேசியிருந்தான். அப்படி அவள் கன்வின்சிங்காக பேசினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து எழுந்து அதுக்கப்புறம் வந்து மேலே பெஞ்சில் படுக்க வைக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் எழுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து நடந்து போய் அவங்களே படுத்தாங்க. ஸோ பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் போனேன். அன்னைக்கு 4:30 வரையும் எனக்கு தூக்கமே வரல. நான் 8:30 வரையும் தான் தூங்கினேன், 4 மணி நேரம் தான் தூங்கினேன். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நான் எழுந்து போய் பார்த்தேன், அம்மா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, உயிரோடு தான் இருந்தாங்க. அம்மாவுக்கு கேன்சர் வந்ததுலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் போயிட்டு அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பதட்டமாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது வந்து எப்பயுமே ரொட்டீன் தான். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நான் அவங்கள வந்து காப்பாற்றிக்கணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க 68 வயசு வெள்ளிக்கிழமை அதுவுமா பார்த்தீங்கன்னா நல்ல நாளில் அவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு கடைசியாக. அதே போல் தினமும் காலையில் எழுந்துட்டு நாங்கள் போய் பார்க்குறப்ப ஒருவேளை எங்கள் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த நைட் பல்பெல்லாம் கூட நான் ஆஃப் பண்ண மாட்டேன். அந்த சவுண்டில் எங்கே எழுந்துட போகிறாங்க, பாவம் எப்போ தூங்கினாங்கன்னு தெரியலையே, அக்கத்து பக்கத்துக்காரங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மென்டல் டார்ச்சரில் அந்த டிப்ரெஷனில் அவங்களுக்கு தூக்கம் கூட வராமல் இருந்தது. ஸோ உடம்புலேயே 1008 நோய், கேன்சர்ன்றது சும்மா கிடையாது. அவங்க மென்டலி ஃபிசிக்கலி வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன தூங்க விடாமல் அழ வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருந்தோம் இல்லையா, சண்டையோ பேசிப்போமோ நல்லா பேசிப்போமோ 2 பேர் தான். அதனால் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அம்மா அந்த அஃபெக்ஷன் வந்து போக மாட்டேங்குது. அவங்க என் மேலே அஃபெக்ஷன் காமிச்சாங்களோ காமிக்கலோ கடைசி வரையும் வந்து என்னை வந்து ஆதரவாக பேசவே இல்லை. அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் கடைசி வரையும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நல்லாவே நான் செஞ்சேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சப்கான்ஷியஸாக என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, என்னை பற்றி அவங்க ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனோட தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் அந்த பாசத்தை வந்து வெளில காமிச்சிக்கல, அது எதனாலும் தெரியல. பட் அம்மாவை பற்றி நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு அழுக வருது.
கால் அந்த சரிகா பெட்கோமா சரிகா பண்ணுக்கோமா இட்லா பண்ணுக்கொண்டு எட்லா ஏம் தான் அவுத்தாந்தே உள்ளோ செப்போ எட்லா உந்தி பட்டுட்டு பாலிட்டு வாசல் வாசல் வருகிறேன் இப்போ வச்சுதான் அந்த பாத்ரூம் பால் சாப்பிட கொஞ்சம் வாசல் வாசல் இப்படி எட்ல தான் உந்தி ஒல்லு வாந்தி வச்சலாக உந்தா ஆயாசங்க சரி ஆம்புலன்ஸ் புக் சேசி போத்தாமா வத்தா எந்துக்கு ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க இறந்து போவாங்கன்னா நான் நினச்சி கூட பார்க்கல பட் ஏதோ ஒரு சிக்னல் வந்து மனசில் பட்டுது அதனால தான் அவங்க கிட்ட வளர்ந்த அந்த பொண்ணு என் கசினுக்கு வந்து நான் கால் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் பட் அவங்க வந்து பார்க்காம போயிட்டாங்க ஸோ கடைசியாக வந்து அவங்க செத்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ இருக்கிறப்ப வந்து பார்த்துருந்தாங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா அம்மாவை சொல்கிறேன் நான் அவங்க இறந்ததுக்கப்புறம் யார் வந்தால் போனால் அவங்களுக்கு தெரியவா போகுது நம்ம என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லையா அதனால் சொல்ல வரேன் அதனால் யாராக இருந்தாலும் உயிரோடு இருக்கப்பவே அவங்கள நல்ல விதமாக வந்து ட்ரீட் பண்ணுங்க அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மேலே வந்து பாசத்தை காமிக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தால் கஷ்டம்தான் எல்லாரும் ஏன் அளவுக்கு வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான் ஸோ அவங்கள வந்து படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல ஸோ அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்பாத்தி வந்து சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டிருந்தாங்க அதனால் அந்த நைட்டில் அவங்கள படுக்க வச்சுட்டு நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நான் சப்பாத்தியும் செஞ்சேன் ஸோ ஒரு நாலு சப்பாத்தி நான் சாப்பிட்டுட்டு ஒரு மூணு சப்பாத்தி வந்து நான் சுட்டு வச்சுருந்தேன் அதில் ஒன்று கொடுத்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்லிட்டு கையில் தான் சிக்னல் காமிச்சாங்க சரி அவங்களால முடியாதுடா சரி டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மத்தியானம் பார்த்தீங்கன்னா அந்த வியாழக்கிழமை முள்ளங்கி சாம்பார் வந்து நான் செஞ்சு நான் கொடுத்துருந்தேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க மிச்சம் வச்சுடுவாங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லாவே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்குது இனிமேல் இந்த மாதிரியே வச்சுக்கொடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வரப்போ அவங்க உயிர் வந்து போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க ஸோ இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க இப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உயிர் போயிடுது இந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே போல் முள்ளங்கி சாம்பார் கலந்து தரட்டான்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் தேவையில்லை கருவேப்பிலை பொடி வந்து போட்டுத்தான்னு சொல்லி கேட்டாங்க ஒருவேளை அந்த கருவேப்பிலை பொடி வந்து போட்டு கலந்து கொடுத்துருந்தா அதை திருப்தியாக சாப்பிட்ருப்பாங்க உயிரோடு இருந்திருப்பாங்களோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அது என்ன எப்பயுமே அவங்க பேச்சதான் நம்ம கேட்டாகணுமா இந்த வாட்டி நம்ம வந்து சொல்கிறது அவங்க கேட்கணுண்டான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வலுக்கட்டாயமாக நான் முள்ளங்கி சாம்பார் வந்து கலந்து கொடுத்தேன் ஏன்னா அவங்களுக்கு டாய்லெட் கூட போக முடியாமல் இருந்தது ஸோ இந்த முள்ளங்கி சாம்பார் வந்து சாப்பிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து டாய்லெட் போவாங்கன்னு நினச்சேன் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அவங்க உயிர் வந்து போக போகுதுன்றது எனக்கு தெரியாமல் போச்சு அதே போல் இட்லி குக்கர் வந்து வாங்குறியா எதையும் ஆன்லைனில் வாங்குறியே இட்லி குக்கர் மட்டும் தனியாக வாங்கு உள்ள இட்லி தட்டு வந்து தேவையில்லை பழசு யூஸ் பண்ணிக்கலாம்லாம் கேட்டாங்க அந்த மாதிரிலாம் தனியாகலாம் கொடுக்க மாட்டாங்கம்மா அதே போல் ஸ்டீல் தான் வருது நீங்கள் அலுமினியம் கேட்குறீங்க ஆன்லைனில் வந்து வாங்க முடியாது செட்டாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க நம்மளை விட்டு போவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவங்க இறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னால் அழாமல் இருக்க முடியல எல்லார் முன்னாடியும் கூட அழுதது வந்து ரொம்ப கம்மி தான் தனியாக இருக்கப்ப வெம்பி வெம்பி அழுதுகிட்டு இருக்கேன் அது எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே தூங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து செஞ்சதுனால அம்மாக்கு வந்து கொல்லி வச்சதுனால பார்த்தீங்கன்னா நான் பெட்லலாம் படுக்கக்கூடாதான் தரையில் தான் படுக்கணுமா அதுவே டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து இருக்குது ஸோ தூக்கமே வரமாட்டேங்குது பழசெல்லாம் நினச்சி பார்த்து அம்மாவை நினச்சி நான் அழுதுகிட்டு இருக்கேன் எத்தனையோ வந்து தோணுது அதில் கெட்டதெல்லாம் தோண மாட்டேங்குது நல்லது அதுக்கப்புறம் பழைய ஞாபகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மனசு வந்து வாட்டுது ஒரே அழுகையாக இருக்குது என்னால் முடியல கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதனால தான் அந்த கம்யூனிட்டியில் வந்து நான் ஒரு சிலது டைப் பண்ணி வந்து வச்சுருந்தேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் வந்து தெரிவிச்சிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நன்றிகள்